அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பாருங்கள், செப்டம்பர் 12. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15 AM, மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங். நமக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் ஆக்சுவலி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். எப்போலாம் பிரேக் அவுட் நடக்குதோ, அதாவது ஆப்போசிட் பிரேக் அவுட் நடக்குதோ, அப்போலாம் கால்ஸ் வரும். நமக்கு கரண்ட்டில் ஒரு பை கால் வந்தபடி எஸ்டர்டே பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் கொடுத்துருக்கு ஃப்ரைடே. அதனால் நமக்கு இப்போ கேப் அப் ஓப்பனிங் வேறு. ஸோ நமக்கு எப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட். இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் எப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கேண்டிஸ்டிக்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி தான் நமக்கு கால்ஸே வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ நமக்கு கேண்டிஸ்டிக்கை நல்லா நுணுக்கமாக அனலைஸ் பண்ணும். அந்த பிரேக் அவுட் கிடைக்கிது, ஒரு சின்னதாக ஒரு டவுன் வருது அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக இன்டிமேட் பண்ணுற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம். அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு 12:20 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலிருந்து ஏறிக்கிட்டே இருந்த ஒரு பையிங் மொமெண்டம் லேசாக இறங்க ஆரம்பித்தோன்னா நமக்கு இது ஒரு செல்லிங் மொமெண்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இமீடியட்டாக இந்த சார்ட் நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குது. அதுக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 40,689 அப்படின்ட்டு நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம், கண்டினியூஸ் ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருந்துச்சு. ஆனாலும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ஒரு 12:20 சேஞ்ச் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிடே இந்த சார்ட் இந்த மாதிரி நமக்கு டெய்லி பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி வரும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த சார்ட்டில் வர கால்ஸ் பார்த்து ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். அது முடியலனாலும் நீங்கள் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டை பற்றின இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பற்றின இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் சேனலில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். மோர் தென் 1.5 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி, இந்த ஸ்ட்ராட்டஜி அன்றைக்கி என்ன மாதிரி நடந்துச்சு, அந்த டயத்தில் நம்ம கிடச்ச கால் எப்படி மூவ் பண்ணியிருக்கு, என்ன மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் அதை சேனல் என்எஸ்சி நம் கமாடிட்டி ட்ரேடர் ஆக்சுவலி அந்த சேனலில் போய்ட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். கீழே சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது தான். ஸோ நீங்கள் அந்த சேனல் நேம் கிளிக் பண்ணிங்கனாலும் இதை பற்றின இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணதை பார்க்க முடியும். ஈக்யூட்டி கமாடிட்டின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் க்ரூட் ஆயில் ரெண்டுக்குமே வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஈக்யூட்டி வைஸும் சரி கமாடிட்டி வைஸும் சரி உங்களுக்கு டெய்லி வந்து சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த வர சிக்னல்ஸை வாட்ச் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இப்போதைக்கு 40,689 நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. வந்திருக்க அந்த கால் எப்படி மூவ் பண்ணுது, கீழே இருக்க டார்கெட் லைன்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 40,588 இருக்குது. ஸோ ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இது எப்படி மொமெண்டமாக பிரேக் அவுட் பண்ணுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேலே தான் ஏறிட்டே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இறங்கவே இல்லை. ஸோ அதனால் நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மொமெண்டம் வந்து ஒரு டவுன் சைட் போகிற மாதிரியும் இல்லை. ஸோ அதனால் ஒரு லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த சார்ட் ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுக்குது. எப்படின்னா இதனுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, அதனால் இது ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இன்டிமேஷன் கொடுக்குறக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 40,742 அப்படின்னு நமக்கு ஒரு எஸ்கேப் ரூட் வந்து காட்டுது. அதனால் நமக்கு ஒரு 50 பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிது. அதனால் நம்ம இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸிட் வந்து அமையுது. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். இதை பற்றின இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் சேனலில் போயிட்டு பார்க்கலாம். என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். தேங்க்யூ.